சார், சிவகார்த்திகேயன் சார் வந்து முத முதல்ல முழு ஹீரோவாக நீங்கள் தான் சார் அறிமுகப்பட்டிருந்தீங்க. டெலிவிஷன்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே கொண்டு வரும்போது அந்த டிசிஷன் எப்படி சார் நீங்கள் எடுத்தீங்க? அது வந்து அவரோட பெஸ்ட்டு, சிவகார்த்திகேயனோட பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் வந்துருந்துச்சு. அவர் எங்கெங்கே ப்ரோக்ராம் பண்ணார் அதெல்லாம் போட்டு வந்தது. அது ஒரே நேரத்தில் நிறைய பேர் பார்த்தோம். நாங்கள் அந்த டீம்லேயே வந்து நான் பார்த்தேன், எங்கள் ப்ரொடியூசர் பார்த்துட்டாரு, இமான் பார்த்துட்டாரு, யுபர், இப்படி எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே வந்து சிவகார்த்திகேயன் ஓகேன்னோடனே எல்லாருமே ஓகே சொன்னாங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது ஒரு காமெடி ஸ்கிரிப்ட், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு படம் ரெண்டு படம் பண்ண ஒரு சின்ன ஹீரோ கூட அந்த படத்துக்கு செட் ஆக மாட்டார். ரொம்பவும் வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு ஹீரோ, ஒரு புது நியூ ஃபேஸ் தான் இந்த படத்துக்கு தேவைங்கிறதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் நியூ ஃபேஸ் தான் தேவைங்க. ஸோ அந்த நியூ ஃபேஸ் யாராக இருந்தால் பெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது சிவகார்த்திகேயன். தீபாவளி ஸ்கிரிப்ட், தீபாவளி ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலாக வந்து அம்மா இறந்த பிறகு, ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அவங்களோட இதில் போடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட்னா தீபாவளி படம் வந்து ரெண்டு மூணு தடவை அவங்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட பர்சனல் பிஎஸ் சொல்லியிருந்தார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எடிட்டர் மோகன் சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஜெயமரிய பாடி பாரா அம்மாவுக்கு பிடிச்ச படம் தீபாவளியா அப்படின்னு சொல்லி நான் அதை பார்த்தேன். அதுக்கு அப்போ தான் சொன்னேன் நான், அதுக்கு ஏன் மெயின் ரீசன் அப்படின்னாக்க எங்கிருந்தோ வந்தாலுமே அவங்க நடித்த படம், ஓகே, பழைய படம் அது, சிவாஜி சாரும் ஜெயலலிதாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் கிளைமாக்ஸ் வந்து தீபாவளி கிளைமாக்ஸ், ஓகே, அந்த கிளைமாக்ஸ் தான் எனக்கு தீபாவளி படத்தை எனக்கு கொண்டு வந்து சொல்லிச்சு. சாப்பாட்டுக்கு நம்ம ஆளுங்க என்ன போடுவாங்க. அந்த ஷார்ட் வந்து ஆக்சுவலாக வந்து அப்போ ஷார்ட் எடுக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அந்த சிங்கமொழி ஓடி வந்து அந்த அந்த பந்தியில் போடுவார், அது இல்லை என்கிட்ட ஷார்ட் வச்சுட்டோம். இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வெளியில் காப்பி குடிச்சிக்கிட்டாங்க, ரைட்டர்ஸ் இந்த அசிஸ்டன்ஸ்லாம் விட்டு கற்று கற்று வர சொல்கிறாங்க எல்லாரும் என்னென்ன தொப்பத்தை போத பார்த்தப்போ உள்ளே போந்தாங்க, கரெக்டாக ஃப்ரேம் இருக்குது அந்த கதை வழியாக உள்ளே போடுறாங்க, எல்லாம் நல்லா இருக்கு, சரி உள்ள வெள்ள வெறுப்பு வெள்ள போச்சுங்க பாப்பாட்டுக்கு இப்படிதான் ஓடி வராங்க அவங்க, சரி அவங்களை எல்லாரும் அதே மாதிரி ஓடி வர சொல்லு. ஸோ அந்த பரபரப்பும் அந்த வெறியில் ஓடி வருவாங்க சாப்பாட்டுக்கு, அதாவது அது அதுதான் ஷார்ட் வைக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஏற்பட்டது தான் அது. ஸோ அந்த சாப்பாடுங்கிறது வந்து வில்லேஞ்சை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய பரபரப்பான விஷயமாக தான் இருக்குது. அதுவும் கறி கெஞ்சி கடாய் வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய பரபரப்பாயிடும் சார். அதை முதலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம் சார். ஆஸ்திரேலியால மெல்போர்ன் அப்படின்ற ஒரு இடத்துல 50க்கு மேற்பட்ட நாடுகள்ல இருந்து போய் கலந்துக்கிறாங்க. அந்த நாடுகள் எல்லாம் கலந்துகிட்ட உடனே இரண்டாவது பரிசு, நார்மலாவே ஆஸ்திரேலியால இந்த கங்காரு குட்டி இருக்குல்ல, மறுபடியும் கங்காருவா, இந்த கங்காரு குட்டி இருக்கிறதுனால எப்பயுமே வந்து நம்மளை ஒரு மாதிரி தனாவட்டா தான் பார்ப்பாங்க. ரிக்கி பாண்டிங் எப்படி பார்ப்பார் பார்த்துருக்கீங்களா, நம்ம டீமை அது மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்த ஒரு இடத்துல முதல் பிரைஸ் ஒரு நாடு பெறுது, செகண்ட் பிரைஸ் ஒரு நாடு பெறுது, யார் அப்படின்னு பார்த்தா இந்தியா ஃபுல்லாக கைதட்டுறாங்க. கைதட்டி முடித்தோடனே இந்தியாவை வின் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நமது எம்ஐடி காலேஜை சேர்ந்த தக்ஷா அமைப்பு ஒரு ட்ரோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது கூட ஒருத்தவர் போறாரு, போறவரை பார்த்து சூப்பர் சார், உங்க பசங்களாம் சூப்பரா பண்ணிட்டீங்க, பெஸ்ட் ப்ரொஃபஸர் சார் கை கொடுக்குறாரு. நான் ப்ரொஃபஸர் இல்லைன்றார் அவரு. ஒரு நல்ல இன்ஜினியரா உருவாகும் போது நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க, தலையோட சேர்ந்து கொண்டாடுவாங்க.